ஸோ நம்ம பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிட்டோம், பேக் பட்டன் கொடுங்க. பேக் பட்டன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எம்ஐ அக்கௌண்ட்டோட லாகின் பேஜ் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் கோடை சென்ட் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணலாம். அப்படி இல்லை கீழே வந்து சைன்இன் வித் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ சைன்இன் வித் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணீங்கன்னா அதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஸோ சைன்இன் வித் பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன். ஸோ உங்களோட இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் எம்ஐ அக்கௌண்ட்டும் கேட்குது. உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க. ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்டு கேட்குது மறுபடியும். ஓகே, செக்கிங் பாஸ்வேர்டுன்னு வருது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து லாகின் ஆயிடுச்சு. ஸோ இது லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட காண்டாக்ட் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எம்ஐ அக்கௌண்ட்டில் வந்து ஸ்ட்ரிங்னைஸ் ஆகிடும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை வந்து டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் எங்கேயாவது காணாமல் போயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் டிவைஸ் அப்படிங்கிறத வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கனைஸ் வந்து ஆனில் இருக்குது. ஸோ கண்டினியூ கொடுக்குறேன். டேட்டா வந்து வெரிஃபை பண்ணுது. ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஏதாவது மொபைல் நம்பர் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு வந்து மெர்ஜ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் புதுசாக வந்து ஏதாவது ஆட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். ஐட்டம்ஸ் ஃப்ரம் நோட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் எம்ஐ க்ளவுட் ஸ்டோரேஜ், மெர்ஜ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ மெர்ஜின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜில் 5GB வரைக்கும் ஸ்பேஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் டிவைஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சிங்கனைஸ்டு எது இதெல்லாம் சிங்கனைஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் சிங்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மெசேஜ், கான்டாக்ட், கால் ஹிஸ்ட்ரி இதை மூணு மட்டும் வச்சுக்கோங்க. அதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக ஏதாவது டிலீட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரிகவரி பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து தெளிவாக புரியும். ஸோ ரீசெண்டாக நீங்கள் என்ன டெலீட் பண்ணியிருக்கிறீங்களோ அதை நீங்கள் ரிகவரி பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோமி க்ளவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இல்லை, டெலிட்டட் ஐட்டம்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ரீஸ்டோர் ஐட்டம் டெலிட்டட் பாஸ்ட் 30 டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ வியூ ஐட்டம்ஸ் இன் ஜியோமி க்ளவுட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இது வந்து க்ளவுடு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக டெலிட் பண்ண டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து ரிகவரி பண்ண முடியும். ஸோ அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் கேட்குது. அதே போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் திஸ் டிவைஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜில் நீங்கள் டெலிட் பண்ண மெசேஜஸ் இருக்குது. இதில் எந்த மெசேஜ் உங்களுக்கு வேணும்னு விருப்பப்படுறீங்களோ நீங்கள் ரிகவரி பண்ணிக்க முடியும். ஸோ கான்டாக்ட்ஸ் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெலிட் பண்ணணும் ஏதாவது ஒரு கான்டாக்ட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து ரிகவரி பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்னைஸ் வந்து நீங்கள் ஆனில் வச்சுருக்கணும். ஆனில் வச்சுருந்தால் மட்டும்தான் க்ளவுட் ஸ்டோரேஜில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எதெல்லாம் சிங்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ரிகவரி பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும்னு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறையா வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.